பொதுநிலையினரை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் அரசியலிலே ஈடுபடுத்த ஆயர்களும் குருக்களும் முயற்சி எடுக்க வேண்டும் ஆக மக்கள் துணிச்சலோடு இவர்கள் பின்னாடி இருந்தால் மக்கள் முன்னிலையில் துணிச்சலோடு அரசியலில் ஈடுபடுவார்கள் நாளை கிறிஸ்தவத்துக்கோ அல்லது கிறிஸ்தவ திருச்சபை நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கோ எந்த பங்கம் விளைவித்தாலும் முன்னின்று போராட அவர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களும் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொன்னால் போதும் அனைவரும் முன்னிலை வந்து நிற்பார்கள் நமது ஆட்சியாளர்களோ அல்லது கட்சிக்காரர்களோ தேர்தல் சமயத்தில் மக்களை சந்திக்க வரும் அல்லது மறை மாவட்டத்தை சந்திக்க வரும் குருக்களோடு ஆயர்களோடு பொதுநிலைய அமைப்பு தலைவர்களையும் முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலிலே நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென்று மக்கள் எண்ணுகிறார்களோ அவர்களுடைய முடிவுக்கு இந்த ஆயர்களும் குருக்களும் ஒத்துழைத்து மக்களை முன்னிலைப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அரசியல் இயக்கம் கண்டிப்பாக முதல்ல ஆரம்பிக்கப்பட வேண்டும் அந்த அரசியல் இயக்கம் தான் அவங்க அந்த அரசியல் இயக்கத்தின் மூலமாக தான் அவங்க கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக நம்மளுடைய பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை வந்து அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை நம்ம முதல்ல விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம் அந்த இயக்கங்கள் மூலமாக அரசியலில் ஈடுபடுவதனால் நமக்கு என்ன நம்மளுடைய நன்மைகளை க பெற முடியும் உரிமைகளை பெற முடியும் அடுத்து நாம் பாதிக்கக்கூடும்பொழுது எப்படி போராட்டங்களில் பங்கேற்க முடியும் அப்படின்னு ஒரு இயக்கமாக கிறிஸ்தவர்கள் ஆரம்பிக்கப்படும் பொழுது தான் அதை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து சேர்க்க முடியும் கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் ஆரம்பித்தாலும் அது பரவலாக்கப்படலை பல பங்குகளில் நமக்கு வந்து நல்ல அடித்தளம் இருக்குது கிறிஸ்தவர்களில் பார்த்திங்கன்னா பல ப பங்கு பங்குகளாக நல்லா அடித்தளமாக நல்லா இருக்குது அது எல்லா பங்குகள்லேயும் இந்த கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் என்பது இல்லை அந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்முறை இயக்கம் தான் அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் அதை வந்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து இன்றைக்கு வந்து எல்லா பங்குகளையும் இல்லாதனால அது வந்து முழுமையை பெறலை ஆனால் இப்போது வந்து எல்லோரும் ஒரு அரசியல் எல்லோரும் கிறிஸ்தவ மக்கள் நினைக்கிறாங்க அரசியலில் வந்து நிச்சயம் பங்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு இருக்குதுன்றதுனால அப்போ இயக்கம் வந்து இல்லை கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கமோ இல்லை புதிய இயக்கமாகவும் ஆரம்பித்து அதை வந்து இன்மேட்டு வரக்கூடிய காலங்களில் அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை வலுவாக முன்னெடுத்து சென்றால் நிச்சயமாக அரசியல் மனு கிறிஸ்தவர்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவாங்கன்றது நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது நம்முடைய ஆயர்கள் குருக்கள் அவர்கள் சொல்லி கேட்குறோம் என்ற ஒரு நிலை நமக்கு இருக்கிறது இதனால் மாற வேண்டும் அவர்கள் நமக்கு அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மளை சில சமயங்களில் புறக்கணித்து விடுகிறார்கள் உதாரணமாக அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்க செல்லும்போது நாம் கூட உடன் இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை குருக்கள் மட்டும் சென்று அவர்கள் சந்தி சந்திக்கிறார்கள் தலைவர்களை சமீபத்தில் திருச்சிக்கு வந்திருந்த எடப்பாடி திருவாளர் பழனிசாமி அவர்கள் வரும்போது அதாவது சிறுபான்மையை சந்திக்க அவர் விருப்பம் தெரிவித்த போது முஸ்லீம் சகோதரர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை அழைத்து வரும்படி கேட்டுக்கொண்டார்கள் முஸ்லாம் முஸ்லி இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் பொதுநிலையாகிய பலரை அழைத்துக்கொண்டு சென்றார்கள் ஆனால் நாம் அது குருக்கள் மட்டும்தான் சென்று அவர்களை சந்தித்து அவர் என்ன பேசினாள் என்று நமக்கு தெரியாது இருந்தாலும் அது கூடவே லைட்டி நம்முடைய புதுநிலை ஆகிய நம்மளை அழைத்து சென்றதால் மிக நல்லா இருக்கும் அதேபோல் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் வரும்போதும் மற்ற நிலைகள் அவரை சந்திக்கும் போதும் நம்மளையும் கூட அழைத்து சென்று சந்திக்க செய்தால் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மக்களுடைய விருப்பத்தையும் நம்ம மனுவாகவோ அது கோரிக்கையாகவோ நம்ம தெரியப்படுத்த வசதியாக இருக்கும்